வெரி குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோன் செட் பண்ணிவிட்டு இந்த கோன்குள்ளே வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங்கு. இது நீங்கள் கரெக்டாக பண்ண தான் உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், உடனே இங்கே கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணி ஸ்லோவாக வரும்போது இந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக அதுக்குள்ளே போகணும். ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அகெயின் வந்து ஃபுல்லாக அங்கே ஸ்லோவாக அப்படி வந்துட்டு, ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெடி ஆகிடும் வண்டி. ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக நீங்கள் வந்து அகெயின் ஸ்டெடி பண்ணி மெதுவாக உள்ளுக்குள்ளே போகணும். ஸோ அந்த ஸ்லோவாக டிரைவ் தான் வந்து கரெக்டாக போக முடியும், இல்லைனா வந்து ஜட்மெண்ட் மிஸ் ஆகும். ஸோ பாருங்கள், அடுத்தது வந்து ஸ்லோவாக, ஏன்னா நிறைய கேப் மெயின்டைன் பண்ணி தான் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டிரைவ் பண்ணும். ஸ்லோ டிரைவ் பண்ணும்போது தான் உங்களால் ஈஸியாக வந்து அந்த ஜட்மெண்ட் பண்ண முடியும். அந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஜட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து லெஃப்ட்டு, ஸோ அகெயின் வந்து ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக வரணும். ஸோ மெதுவாக நீங்கள் இப்படி வரும்போது தான் அந்த ஜட்மெண்ட்டை வந்து ஈஸியாக வரும். பாருங்கள், ஜட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஜட்மெண்ட் வந்து டச் ஆகாமல் மெதுவாக நீங்கள் இப்படி போகணும். ஸோ இதுதான் அந்த மூமெண்ட் ஆஃப் ஜட்மெண்ட்டு. ஸோ அகெயின் ஸ்லோவாக இங்கே லெஃப்ட்டு, ஸ்லோவாக வந்துட்டு ஸோ அழகாக அப்படி ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா எங்கன கம்மோ ஒரு ஃபர்தர் லாஸ்ட் ஜட்மெண்ட்டு. இந்த ஜட்மெண்ட்டு வந்து இப்படி வந்து ஸ்லோவாக நீங்கள் போகும்போது தான் அந்த ஜட்மெண்ட்டை டச் ஆகாமல் ஈஸியாக அவங்களால் ஓட்ட முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்மெண்ட் கிளாஸு. ஸோ அந்த ஜட்மெண்ட் கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸி, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அழகாக ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி திருப்பிட்டு, ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரிவேஸு ஃபுல் லெஃப்ட்டு திருப்புறோம். ஸோ வண்டி வந்து இப்படி வந்துடுது. ஸ்லோவாக வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஸோ கம் ஓவர் தேர், ஸ்லோவாக வந்து ஸ்டடி பண்ணோம். ஸோ இப்போ ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் முன்னாடியே வந்து சரி இந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த லெவல் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அந்த லெவல் வந்து கரெக்டாக இதுக்கு நேரில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி போனீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டிக்குக்கு நடுவில், ரெண்டு ஸ்டிக்குக்கு நடுவில் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த ஜட்மெண்ட்டு. ஸோ இப்போ அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம இப்படி தான் மெதுவாக போகணும். ஸோ இப்போ மெதுவாக போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்த தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். ஸ்லோ ட்ரைவ் பண்ணும்போது தான் வந்து கரெக்டாக உள்ளே போகும், ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா மேம், ஐடியா கிடச்சிதா? ஸ்லோவாக நீங்கள் போனீங்கன்னா தான் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது வீலை வந்து சென்டர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது தான் டச் ஆகாது. ஸோ மோர் ஓவர் வந்து அந்த ஸ்டிக்கர் ரெண்டையும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் நான் திருப்புறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெதுவாக திருப்பணும். கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல திருப்ப முடியாமல் போயிடும். ஆ, வெளில வந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும். எஸ் எஸ், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அழகாக வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஜட்மெண்ட் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணணும், எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுங்கிற விஷயத்த வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த கிளாரிட்டி ட்ரைவ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து மேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ண போகிறாங்க இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்க போகுது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ மோர் ஓவர் ஆஃப் த டிரைவிங், ஸோ இந்த விஷயத்த வந்து அவங்க கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு வாட்டி கூட டச் பண்ணாமல், ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும், அதேமாரி வந்து சேம் டைமில் அந்த கண்ட்ரோல் வந்து பேஸ் பண்ணணும், மெயினாக அந்த கண்ட்ரோல். ஸோ இன்னும் டச் பண்ணிட்டாங்க ஒரு வாட்டி. ஸோ அடுத்தது வந்து கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐ கேன் டேக் ஃபார் டைம். ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து ட்ரைவ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் ஸ்டிக்கை கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஜட்மெண்ட் பண்ணுறீங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஜட்மெண்ட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம கெஸ் பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வச்சு தான் கெஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க, அந்த ப்ளூ ஸ்டிக்கில் கரெக்டாக போயிட்டாங்க. ஸோ அகெயின் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க. ஸோ மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ளூ ஸ்டிக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த ப்ளூ ஸ்டிக்குள்ளே போகும்போது ஸோ கரெக்டாக போயிட்டுருக்காங்க. நவ் யா சூப்பர், வெரி குட், நம்ம கரெக்டாக போயிட்டாங்க. ஸோ அழகாகவும் திருப்பிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அந்த எல்லோ ஸ்டிக்குள்ளே போகிறாங்க. ஸோ அகெயின் எல்லோ ஸ்டிக்கு, இந்த எல்லோ ஸ்டிக்கு உள்ளே போயிட்டுருக்காங்க இப்போது. ஸோ அந்த எல்லோ ஸ்டிக்கும் வந்து அழகாக கிராஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர், ரொம்ப அழகாக வரணும் ஒரு மூமெண்ட்டு. ஸோ அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்து ஸோ அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
ஈஸியாக ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா மூமெண்ட்டும் வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்குற இந்த மூமெண்ட்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியம். ஸோ ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக கொடுக்க கொடுக்க தான் வந்து அவங்களால கற்றுக்க முடியும் விவர்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் விவர்ஸ், கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விவர்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விவர்ஸ். பாய் பாய்.